மத்திய பட்ஜெட்டை கண்டித்து நாளை மறுநாள் திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சித்ததாக குற்றம் சாட்டி திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படவிருக்கிறது. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதனை கண்டித்து நாளை மறுநாள் திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படவிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த போராட்டம் எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். மத்திய அரசு பட்ஜெட்டை கண்டித்து திமுக தற்பொழுது போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சனிக்கிழமை, வரும் 27ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழகம் முழுவதும் அனைத்து தலைநகரங்களையும் காலை 10 மணிக்கு இந்த போராட்டத்தை திமுக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு சமச்சீரான பட்ஜெட் ஆகவில்லை. நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்க வேண்டிய ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தும், அதே போல ஒரு கூட்டணி பட்ஜெட்டாகவே இது இருக்கிறது, ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து, இதை கண்டிக்கும் வகையில திமுக தரப்பில் திமுக தலைமை இந்த போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலையும் இந்த போராட்டத்தை திமுக நடத்த திட்டமிட்டு இந்த போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் திமுகவுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்தந்த மாவட்டத்தில் திமுகவுடைய மாவட்ட செயலர் உள்ளிட்ட திமுகவுடைய தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுக தரப்பில் தமிழகம் முழுவதும் இந்த போராட்ட அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.